साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। இன்றைய தலைப்பு பகவான் நாம சங்கீர்த்தனம். பகவான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம சங்கீர்த்தனம், பகவான் நாமத்தை நாம் சங்கீதமாக பாடுவது இசையுடன். இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பாடினாலே நாம் இறைவனை அடையலாம். இது நான் சொல்லலைங்க, கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். இதை விட ஒரு ஈஸியான வழி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நீங்கள் யாகம் வளர்க்கணும்னு சொல்லலை, கோவிலுக்கு போய் தான் பூஜை பண்ணணும்னு சொல்லலை, விரதம் இருக்கணும்னு சொல்லலை, எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் பகவான் நாமத்தை உச்சரித்தாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். சரி, இந்த பகவான் நாமத்தை எப்படி உச்சரிக்கணும், எப்படி நம்ம வந்து நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல காதால் கேட்கறது, சிரவணம், காதால் கேட்பது. இந்த காதால் கேட்பது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கருவிலேயே பக்த பிரகலாதன் நாரதர் கூறிய நாராயண மந்திரத்தை தன் செவிகளால் கேட்டுக்கொண்டிருந்ததால் பிறந்த பிறகும் ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். இதனால தான் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் தயவு செஞ்சு இந்த அடிதடி சண்டையெல்லாம் பார்க்காதீங்க, குத்து வெட்டு கொலையெல்லாம் பார்க்காதீங்க, நல்ல விஷயத்தை காதில் கேளுங்க, சுவாமியோட நாமத்தை பேசுங்க, நல்ல பூஜை புனஸ்காரத்தில் நீங்கள் ஈடுபடுத்துங்க, நல்ல வார்த்தைகளையே பேசுங்க இப்படின்னு நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதை கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, சொல்கிறதுக்கும் பெரியவங்க இல்லை, ஏன்னா எல்லா முதியோர் இல்லத்தில் போய் நிற்கிறாங்க. அடுத்தது, இந்த நாம சங்கீர்த்தனை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து இந்த மாதிரி, இதோ இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் பாகவதர்கள், இந்த குழந்தைகளெல்லாம் இருக்கிறார்களே இவர்களெல்லாம் பயிற்சி பெற்ற பாகவதர்கள். இந்த குழந்தைகள் அந்த நாம சங்கீர்த்தனத்தை இசையோடு பாடும்போது அந்த நாமாவளியை நாம் உரக்க நல்லபடியாக நமது வாயை திறந்து உரக்க அதை சொல்ல வேண்டும், இசையோடு நாம் சொல்ல வேண்டும். என்றால் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதே ரொம்ப எளிமையான இசையாக தான் இருக்கும், ஒன்றும் அப்படி ஒரு பெரிய கீர்த்தனை மாதிரி ஆலாபனை மாதிரி எல்லாம் வராது. நாமாவளிங்கிறது அந்த நாமத்தை அப்படியே ஒரு ராகத்தோட உச்சரிப்போடு நம்ம சொல்கிறது, அதை நம்ம எல்லாரும் சொல்லணும். சரி, இது அப்படியே சொன்னால் போருமா? கிடையாது, நம்மளுடைய இரு கரங்களையும் நல்ல போல தட்டின்ண்டே சொல்லணும், ரெண்டு கையையும் நல்லா தட்டிக்கிட்டே சொல்லணும். இதுக்கும் மேலே ஒரு படி, இதை தட்டிக்கிட்டே சொன்னால் மட்டும் போகாது, சிலவங்க எழுந்து ஆடிக்கிட்டே பாடுவாங்க. நீங்கள் மார்கழி மாத பஜனையை பார்த்துருந்தீங்கன்னா, தெருவில் பெரியவங்களெல்லாம் அழகாக ஒரு ஹார்மோனியம் கிண்ணாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பஜனை பாடல் பாடும்போது பார்த்தீங்கன்னா, அவர்கள் கால்கள் தன்னாலேயே அவர்களை அறியாமலேயே தாளம் போட்டு ஆடிக்கொண்டு வருவார்கள், அப்படியே அவங்களை அதில் லயிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் தாளத்துடனும் கைதட்டலுடனும் நாமாவளியை மனதில் நல்ல போல மனசை இருத்தி அந்த நாமாவளியை சொல்கிறது தான் பகவான் நாம சங்கீர்த்தனம். ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த, சத்குரு சுவாமிக்கு ஜெய, சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய, ஜனே சுவாமிக்கு ஜெய.
சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சத்குரு சுவாமிக்கு ஜெய் சத்குரு ஜெய குரு சச்சிதானந்த குரு சத்குரு ஜெய குரு சச்சிதானந்த குரு சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த நிர்விக்னோ
சரீராய குணமண்டிதாய குணேசானாய தீமகி குணாதீதாய குணாதீசாய குணப்ரவேசாய தீமகி ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரிதனயாய தீமகி கஜேசானாய பாலச்சந்திரா ஸ்ரீ கணேசாய ய வக்ரதுண்டாய கௌரிதனயாய தீமகி கஜேசானாய பாலச்சந்திராய ஸ்ரீ கணேசாய தீமகி ஆசா ய பாலச்சந்திர
கணபதியை பத்தி நம்ம பாடிட்டோம். ஆனா அந்த கணபதியை நம்ம எதுக்காக வணங்குறோம் அப்படின்னு சொன்னா, மிக்கவாரம் எல்லா குழந்தைகளுமே கணபதியை வணங்குறது எதுக்கு அப்படின்னா, அவங்களோட படிப்புக்காக. எந்த ஒரு வேலையை தொடங்குறதுனால நம்ம கணபதியை வணங்குவோம். முக்கியமாக பரீட்சை வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 108 சுற்று அந்த கணபதியானுக்கு, இல்லை 108 தோப்புக்காரனா அந்த கணபதியானுக்கு போட்டுன்னு போவாங்க. அதனால அடுத்ததாக சரஸ்வதி தேவியை பற்றி இப்போ நம்ம பாடுறோம். மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை சுவாமிநாதன் மற்றும் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, முருகக்கடவுள். இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற பேருக்கே ஒரு சிறப்பு இருக்கும், அதுவும் இந்த சுந்தராபுரத்தில் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காஞ்சி மடத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவாள்னு ஒருத்தர் இருந்தார். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேளான்னு எனக்கு தெரியாது. சங்கராச்சாரியார் மகா பெரியவா, அவரோட பேர் வந்து சந்திரசேகர சுவாமிகள் அப்படின்னு இருந்தது. ஆனால் அவருடைய உண்மையான பெயர் சாமிநாதன். சமீப காலத்தில் இப்போது சுவாமிநாதன் அப்படிங்கிறவருக்கு இங்கே ஒரு பாராட்டு விழா கூட நடந்தது. இந்த சுந்தராபுரத்துக்கு வந்த பெருமை உண்டு. இந்த பச்சை மயில் வாகனனை, அந்த முருகக்கடவுளை, அவருக்கு ரொம்ப கோபம் வரும். பழத்துக்கே கோவிச்சுன்னு போயிட்டார் ஆண்டியா. அதனால் இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த முருக கடவுளை பற்றிய அவருடைய ஒரு ஸ்துதியை இப்போ நம்ம பாட போகிறோம், நீங்களாம் கேட்கும். முருகா
முருகனே வந்திருக்க. பச்சை மயில் அப்படியே பறந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சரவணப்பட்டியில் இருக்கேன், வீட்டில் அழகாக மயில் வரும். இந்த பாட்டெல்லாம் பாடினா நிச்சயமாக மயில் வந்து அங்கே தோகை விரித்து ஆடும். எவ்வளோ அழகாக அந்த குழந்தை எவ்வளோ அழகாக பாடினாங்க பார்த்தீங்களா. இன்னும் அடுத்தது ஈஸ்வரன், சிவபெருமான். நமக்கெல்லாம் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும்னா அவருடைய திருவிளையாடல். எல்லாருக்கும் தெரியும் அவருடைய திருவிளையாடல். அவருடைய திருவிளையாடலுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. சித்தம்போக்கு சிவம்போக்கு, சித்தர்கள் வழியாக அவர் வருவார், திரும்பி பார்த்தா காணாமல் போயிடுவார். ஆனால் இதுக்கு மேலே அந்த சிவபெருமானிடம் ஒரு விட்டு கொடுக்கும் மனோபாவம் உண்டு. அவர் வந்து விட்டு கொடுக்குற மத்தன்மைவர். இது எப்படி அப்படின்னா, இதுக்கு சாட்சியான ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன். கேரள மாநிலத்தில் திருச்சூருக்கு அருகே பார்த்தீங்கன்னாக்கா குருவாயூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அநேகமாக குருவாயூரப்பனை தெரிஞ்சிருக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த குருவாயூரப்பனை தெரிஞ்சிருக்கும். குருவும் வாயுவும் சேர்ந்து அந்த கண்ணனை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணினதுனால அந்த ஊருக்கு பேர் குருவாயூர். அந்த கடவுளுக்கு பேர் குருவாயூர் அப்பன். அந்த இடத்த அந்த குருவாயூரப்பன் கோவிலுக்கு நீங்கள்லாம் போயிருந்தேள் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு அடியில் சிவபெருமான் தவம் புரிஞ்சுட்டுருந்தார் ஒரு காலத்தில். பழைய காலம் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நான். அப்போது அந்த தவம் புரிஞ்சுட்டுருக்கும்போது, தவம் செய்து கொண்டிருந்த போது, இந்த குருவும் வாயுவும் இந்த கடவுளை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு இடம் தேடி அலைஞ்சின்னு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகண்டுக்கிறேன், நீங்கள் அந்த கண்ணனை இந்த இடத்துலையே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கொடுத்து அவர் மிக அருகில், அந்த குருவாயூரப்பன் கோவிலுக்கு மிக அருகில் உள்ள மம்மியூர், கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களாம், தெரியுமா உங்களுக்கு மம்மியூர் அப்படிங்கிற இடத்துல அந்த சிவபெருமானை அவர் அங்கே போய் இடத்த எடுத்துட்டார். இந்த இடத்த வந்து அவர் விட்டு கொடுத்தார். நம்ம காம்பவுண்ட்லேருந்து ஒரு அஞ்சடி தள்ளி, இல்லை ஒரு அஞ்சடிக்கு ஒருத்தர் அந்த பக்கம் கல் போட்டுட்டா அடி உத, அந்த ஒரு அஞ்சடி இடத்துக்கே நம்ம எவ்வளோ சண்டை போட்டுருப்போம். அவர் அவருடைய இடத்தையே விட்டு அந்த குருவாயூரப்பனுக்காக அந்த இடத்த கொடுத்து அவர் நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு தாராள மனப்பான்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. இப்போ வந்து நம்ம சிவபெருமானை பற்றி பாட போகிறோம். ஹர ஹர மகாதேவா யோகீஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய Yeah.
தெரியுமா உங்களுக்கெல்லாம், துர்கையும் சக்தியும் ஒன்று சேர்ந்து இருக்கும் தெய்வம் தான் விஷ்ணு மாயை. இப்ப நம்ம விஷ்ணு மாயை பத்திய பாடல், அவரை துதித்து பாட நீங்க எல்லாம் கேட்க போற. Maya, Vishnu Maya,
ராமச்சங்கரருக்கு வந்து 4 வயசாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் காலமேட்டார். தாயார் அவரை வளர்க்கிறார். 7 வயசில் அவருக்கு வந்து பூணல் போடுறாங்க. பூணல் போடுறது அப்படின்னும்போது குருகுலத்துக்கு அனுப்பணும் அப்படின்னாலே உபநயனம் பண்ணணும். உபநயனம் அப்படின்னா பூணல் போடுறது. குருகுலத்துக்கு அனுப்புகிற குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே உபநயனம் பண்ணி தான் அங்கே அனுப்பணும். அந்த மாதிரி 7 வயசில் உபநயனம் பண்ணுறா. நீங்கள்லாம் அந்த உபநயனம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக அந்த பூணல் போடும்போது போனாங்கன்னா நிறைய போகிற பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான், பெண்கள் அரிசி எடுத்துன்னு போவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த கையில் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த அந்த இதில் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து அரிசியை போடுவாங்க. இது மாதிரி 3 வாட்டி போடுவாங்க. இதுபோல் இந்த வேத பாடசாலையில் அந்த அந்த குருகுலத்தில் கொண்டு போய் அந்த குழந்தையை விட்டாக்கா பிரம்மச்சரியம், அந்த பிரம்மச்சாரி, அதாவது பூணல் போட்டாச்சுனாலே பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அந்த பிரம்மச்சரியத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீட்டு வாசலில் கையில் அந்த பிச்சை பாத்திரம், பிச்சை இல்லை பிச்சை பாத்திரம், அந்த பிச்சைக்கு பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்பான். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அம்மா வந்து அரிசியோ ஏதோ கொண்டு வந்து போட்டால் அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதை தான் அன்னைக்கு அவங்க சமைச்சு அந்த தாயாருக்கும் கொடுக்கணும். அப்படியாவது பிச்சை எடுத்து அந்த தாயாருக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைகளோட கடமை. அதுதான் அது அதோடைய ஐதீகம் தான் அங்கே சொல்லப்படுறது. இப்போது முந்தா நேற்றுக்கு ஏகாதசி முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்றுக்கு துவாதசி. சாதாரணமாக ஏகாதசி விரதம் இருந்தால் துவாதசிக்கு வந்து ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு இது. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா தான் அந்த விரதம் இருந்ததுடைய பூர்த்தி ஆகிற விஷயம், அதுக்குண்டான முழு பலனும் கிடைக்கும். அந்த துவாதசி நாள் ஆதிசங்கரர் அந்த பாலகன், அந்த பிரம்மச்சரிய பாலகன் கையில் பிக்ஷை பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு வீட்டு வாசலில் போய் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறார். உள்ளுக்குள்ள வறுமை, அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, முழுக்க முழுக்க வறுமை. முதல் நாள் ஏகாதசி தப்பிச்சாங்க. ஒன்றுமே இல்லைனாலும் ஏகாதசி பட்டினி விரதம் இருந்தால் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாமே சொல்லி அன்னைக்கு ஏகாதசி முடிஞ்சாச்சு. ஆனால் துவாதசிக்கு ஒன்றும் வீட்டில் சமைக்கிறதுக்கு இல்லை, ஆனால் துவாதசிக்கு நெல்லிக்கனியை சாப்பிட்டா தான் ஏகாதசியுடைய விரதம் பூரணம் அடையும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நெல்லிக்கனி அந்த இடத்துல இருக்குது. அந்த அம்மாவுக்கு பதறது மனசு. வாசலில் குழந்தை வந்து இப்படி இந்த பிரம்மச்சாரி வந்து பிச்சை கேட்கும்போது நம்மக்கிட்ட போடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இறைவா நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை ஆளாக்கிட்டியே அப்படின்னு வேதனைப்படுறான். அடுத்த வாட்டியும் மொத்தம் 3 தடவை தான் அதை கேட்கணும். அதுக்கு மேலே அந்த வீட்டில் நின்று அவங்க கேட்கக்கூடாது. 3 தடவை கேட்டு அந்த வீட்டில் ஒன்றும் கிடைக்கலைன்னா அன்றைக்கி அவங்க பட்டினி தான். 2வது தடவையும் கேட்டாச்சு. நம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியல. இப்படி எப்படியும் பார்த்தா அந்த நெல்லிக்கனியை அவருக்கு கொடுத்தா நம்ம ஏகாதசி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த நெல்லிக்கனியை அவருக்கு கொடுக்காமல் இருந்தால் ஒரு பிரம்மச்சரியனை பட்டினி போட்டால் மகாபாவம் நமக்கு வந்து சேரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த 3வது தடவை கேட்டுட்டா இவர் போயிடுவாரே, இவர் பட்டினியாக இருப்பாரே, இன்னைக்கு இவரை நம்ம பட்டினி போடுறது மகா பாவமாச்சே, நமக்கு புண்ணியம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, இந்த பாவத்தையாவது நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு இப்படியே போய் அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் அந்த பாத்திரத்தில் போட்டுடுறார். சங்கரர் பார்க்குறார் அந்த நெல்லிக்கனியை பார்க்குறார். அவர் தான் ஞானத்தில் சிறந்தவாச்சே, இவளுக்கெல்லாம் தவம் பண்ணி தவம் பண்ணி ஞானம் தெரியுமே, அந்த வீட்டில் ரொம்ப வறுமை இருக்குங்கிறத நல்ல போல் அவர் உணர்ந்தார். மகாலட்சுமியை மனதுருக கனகதாரா சோசரத்தை சொல்கிறார் அந்த இடத்துல. மகாலட்சுமியை மனமுருகி கனகதாரா சோசரத்தை சொல்லி, மா தாயே, இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, இப்படி ஒரு மனசு இருக்கே, ஒரு ஒரு பிரம்மச்சரியனுக்கு எனக்கு இன்னைக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் தன் வீட்டில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்தாலே நீ அவளுக்கு அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டுடைய கூரையை பித்து பிச்சுண்டு தங்க நெல்லிக்கனிகளாக விழறது. செல்வம், அப்படி ஒரு செல்வத்தை அவள் அடைகிறாள். அவ்வளவு நல்ல ஸ்லோகம் அந்த கனகதாரா சோஸ்திரம். இன்றைக்கி கூட நிறைய பேர் வீடுகளில் இது வந்து காஞ்சி மடத்துலேயும் இதே ஒரு இந்த கனகதாரா சோஸ்திரத்தில் ஒரு பலன் நடந்திருந்தது. காஞ்சி மடத்தோடைய அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய பழைய காலத்துல எல்லாம் வந்து சோழ மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோபுரத்துக்கெல்லாம் தங்கத்திலேயே தகடு பண்ணி போட்டிருப்பாங்க. நாள்பட அதெல்லாம் தேஞ்சு பித்தளையாகி போன போது மகா பெரியவாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி இருக்கே இந்த கூரை, இதை நம்ம தங்கத்தை திருப்பியும் புதுப்பிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவர் கூப்பிடுறார் ஒருத்தர், கனகதாரா சோஸ்திரம் தெரியுமோ இல்லையோ சொல்லுங்கோ அப்படிங்கிறார்.
எல்லாரும் கனகதாரா சோஸ்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த காஞ்சி மடத்துக்கு இந்த மாதிரி இந்த தங்கம் எல்லாம் போய் பித்தளை செம்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு இருக்கு, இதை நம்ம புதுப்பிக்கணும்னு நான் காமாட்சியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்களுடைய நகைகளை, தங்க நகைகளை அவருடைய அந்த தட்டுல போட்டுட்டு வராங்க. அதை எடுத்துட்டு போய் அங்க எடைக்கு பார்க்கும்போது ஒரு குந்துமணி கூட குறையாம அதற்கு எவ்வளவு தேவையோ அந்த தங்கம் கிடைத்தது. இது இந்த வரலாற்றில் நிஜமாவே நடந்த நிகழ்வு, இது வந்து கதையல்ல, இது இந்த கலிகாலத்தில் இது நிஜமாகவே நடந்த நிகழ்வு. அதனால் வீட்டில் கஷ்டங்கள் இருந்தாலோ இல்லை கடன் தொல்லை இருந்தாலோ நீங்கள் கனகதாரா சோஸ்திரத்தை சொன்னேன்னா மகாலட்சுமியோட கடாட்சம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை பார்க்குறோம். ஸ்ரீ மகாலட்சுமி கி ஜெய். நமஸ்தே து மகாமாயே ஸ்ரீ பீடே சுர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. சொல்லடா பாமரனே உனக்கு அதில் பாரம் என்னடா, யமன் வந்தால் பொல்லாதவன் விடமாட்டான், ராமதாசன் என்று சொன்னால் தொடமாட்டான். யமன் கூட பயப்படுவான் அந்த ராமநாமத்துக்கு. இந்த ராமநாமத்தை சொல்றதுக்கு உனக்கு என்ன பாரம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம ராமரை பத்தின பாட்டை இப்ப பார்க்க போறோம். ஜானகி காந்த ஸ்மரணம் ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா
ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர நதீரா ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர நதீரா ராமச்சந்திர நதீரா ராமச்சந்திர நதீரா கோபிகா ஹி கோபால சிவன மாலா ரதா லோலாயா
சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே பிரபூஜ்யம் விஸ்வவந்த்யம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்ரஸாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் ஸ்வாமியே சரணம் ஐயப்பா மத்தமாதங்க கமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் ஸ்வாமியே சரணம் ஐயப்பா அஸ்மத்குலேஸ்வரம் தேவம் அஸ்மச்சத்ருவிநாசனம் அஸ்மதிஷ்டப்ரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் ஸ்வாமியே சரணம் ஐயப்பா பாண்டேச வம்சதிலகம் கேரளே கேளி விக்ரஹம் ஆர்த்தத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் ஸ்வாமியே சரணம் ஐயப்பா பஞ்சரத்நாக்யமே தத்யோ நித்யம் சுத்த பரே நரஹ தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே ஸ்வாமியே சரணம் ஐயப்பா Thank you.
கிரீபுரம். நாம சங்கீர்த்தனம்னா பாண்டுரங்கனை நினைக்காம இருக்க முடியுமா? அந்த விட்டலனை பாடாம இருக்க முடியுமா? ராமதேவ் எவ்வளவு அழகா பாடுவார். 24 மணி நேரமும் நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கிற ஒரே இடம் பண்டரிபுரம். இப்ப அந்த விட்டலனை பார்த்து பாடுறோம் எல்லாரும். நீங்க எல்லாரும் இந்த விட்டலன் பாண்டுரங்க நாம சங்கீர்த்தனத்துல எல்லாருமே சேர்ந்து பாடணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா, மனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா, ஹந்தரா பானுகோடி சுந்தரா,
ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ சங்கீர்த்தனம் நடக்கும் இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் இரு கரம் கூப்பி அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இங்கேயும் அவர் தான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். நம்ம நாம சங்கீர்த்தனம் இன்னைக்கு நிறைய பேர் இதில் ஈடுபட்டு அழகாக பாடினா கண்டிப்பாக அது வந்து அந்த ஆஞ்சநேயர் இங்கே கண்டிப்பாக வந்திருப்பார். இப்போ அவரை பற்றின ஒரு சிறிய பாடலுடன் ஆரத்தி எடுத்து நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறோம். பாடுறதுக்கு எவ்வளோ சின்ன குழந்தை பாருங்க. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு மாருதி கம்பீர மாருதி கம்பீர மாருதி கம்பீர மாருதி ராம மாருதி அதி பிரேம மாருதி மாருதி கம்பீர மாருதி
ಕೀರ್ತನ ಪೂರ್ವಜ ಕೀಬೋರ್ಡು ಪಾಟು ಅರ್ಚನಾ ಪಾಟು ಸಂಜನಾ ತೇಮಧುರ ಲಕ್ಷಣ ವಿಜಯಶ್ರೀ ಶ್ವೇತ எங்களுடைய இந்த பாட்டை இவ்வளோ அழகாக ஆக்கினவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய பேர் சபரீஷ், 9ஆம் கிளாஸ் படிக்கிறார் அமிர்த வித்யாலயம் நல்லாம்பாளையத்தில்.